சோனியா அகர்வால், அது தமிழ் தெரியும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் பாட்டுக்கு தமிழ்லேயே பேசினேன், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தது. அதான் அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம். நல்ல நடிகைன்றதுக்கு அதுக்கு இப்படியா நம்மளை போட்டு கொண்டு முடிச்சது? அப்புறம் தான் கேட்டேன், ஏன்னா உனக்கு தமிழ் தெரியுமான்னு. இல்லை புரிஞ்சுக்குவேன் சார். ஓ, அதுக்கு தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா சிரிக்கிற அளவுக்கு ஒன்றுமே சொல்லலையே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுதான் சொல்லுங்க, ரொம்ப ஒரு அற்புதமான நடிகை. அதே மாதிரி ஏன்னா நான் அவங்கள வந்து ஒரு படத்தில் கேட்டாங்க, நான் சொன்னேன் தெரியாதியா, இதுவரை தெரியும்னு சொல்லிட்டு இப்போ மீ டூவில் போட்டுற போகிறாங்க, அது எனக்கு தெரியாதியா. என்ன அப்போ தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ தைரியமாக தெரியும்னு சொல்லுவேன். ஏன்னா பார்த்துருக்கேன்ல. அது மாதிரி இந்த படத்தில் இருக்க கேமராமேன் சோனாலாம் வந்து உங்களுக்கு சொல்லி அறிமுகப்படுத்த தேவையில்லை. சோனாவர்களாகட்டும், மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருந்தார். அவருக்கு வரும்போதே பார்த்தேன் நான், இந்த ஒரு இது மாதிரி மங்கிக்குள்ள மாதிரி போட்டு வந்தார். என்னையே அவருக்கு இப்போ குளிர் ஜுரம் வந்திருக்குன்னு, படம் ரிலீஸ் ஆகி ஓடணும், அப்புறமா தானே குளிர் ஜுரம் வர முடியும், இப்போ ஏன் குளிர் ஜுரம். அதனால் நல்ல ஒரு இளைஞர், நல்ல பாட்டெலாம் போட்டிருக்காருன்னு முதலே சகோதரர் கதாநாயகன் விநாயகர் அவர்கள் அவர் வந்து நிறையா போட்டு காமிச்சார் பாட்டெலாம். அப்போ நான் நேராக கோயம்புத்தூர்லேருந்து வர வரேன், அவருக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த கேசட் வெளியீட்டு விழாக்கெலாம் பொதுவாக நான் கேட்டால் நம்ம பாட்டுக்கு வேணாங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு பேசி தொலைஞ்சாகணும், அதை பேசி தொலைஞ்சாதான் அதில் வராதரை இப்படி பேசிவிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ஏன்டா நான் வரலப்பான்னு சொன்னேன். இருந்தாலும் சிறு படங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கோம். நான் உண்மையிலே ஆச்சரியப்படுறேன் என்னை பற்றி. ஏன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டுருக்கேன், நடிச்சிக்கிட்டுருக்கேன். திருத்தஞ்சியை திறந்தா ஒன்று சிந்து பார்த்து வரோம், இல்லைன்னா ராதா ரவி வரோம். இப்போ அப்படி ஆயிடுச்சு, எல்லா படத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கேன். சரி ரைட், இதெல்லாம் சினிமா தானே, அது அடிக்கிற காலத்தில் எச்சல் நம்ம கோபுரத்தில் இருப்போம், அடுத்த காலத்தில் கீழே வந்துடுவோம். இது வந்து என்னுடைய தந்தை யார் சொல்லிட்டு இருந்தேன், அதனால் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன் நான். போஸ்டில் போடுறாங்க, இல்லை இல்லை அதை பற்றி கவலை இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட இந்த மாதிரி சின்ன படங்கள் வரணும். ஆனால் நான் போய் நடிக்கும் போது பார்த்தேன், இந்த இயக்குனர் ஆகட்டும், மற்றும் இப்போ சங்கர் வந்திருக்காரு, பவர் ஸ்டார் வந்திருக்காரு, மற்றமுள்ள நிறைய சிந்து அவர்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு அசோக்ராஜ் அவர்கள், ஃபைட் மாஸ்டர் வந்திருக்காரு. அதனால் இந்த பேர்லெல்லாம் நான் ஏதாவது விட்டுட்டேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, உதட்டளவில் விட்டு விடுவேன், உள்ளத்தளவில் விட மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். இந்த படத்தை இந்த இடத்த அளித்திருக்கும் இந்த நிர்வாகத்திற்கும், மேலும் இங்கே வந்திருக்கும், அதை நம்ம எப்பவுமே சொல்லுவேன்னே, இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறேன்னா இந்த இன்டர்நெட் ஆளுங்களால் தான் இருக்கேன். சினிமாவில் நிறைய படம் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். அதனால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இங்கே வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி. சகோதரர் சொன்னார், பேரரசு சொன்னார் இழந்து விடாதீர்கள்ன்றதை பற்றி சொன்னார். அவர் ப்ரொடியூசருக்கு சொன்ன பணத்தை இழந்து விடாதீர்கள் முதல்ல, ஏன்னா இந்த இழப்பு விடுங்க, இது மாவும் முக்கியம், ஒரு குடும்பமே ரோட்டுக்கு வந்துடுது. இல்லை இதாவது பரவாயில்ல, 10 வருஷம் கழிச்சு சொன்னால் ஜனங்க நம்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இழந்துட்டேன் அப்படின்னு, ஐயோ ஐயோ பாவம், ஏன்னா இவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு இவங்க வேலாமே. சரி, அது கரெக்ட் தான், அதுக்கெல்லாம் சட்டங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வரும். அப்புறம் போகிற போக்கில் ஒரு பொண்ணு ஏன் பேரை தட்டி விட்டு போயிட்டான். அப்போ ஏன்ட்டு வந்து சொன்னாங்க, ஃபோன் பண்ணி மச்சம் கூகுளில் வந்துட்டா நீ வந்துட்டடான்னு. அதான் சொன்னேன், டே வாழ்க்கையில் வந்து ஒன்று கோட்ஸேவாக இருக்கணும், இல்லைனா காந்தியாக இருக்கணும்டா, ஏதோ ஒன்று பேர் வந்துக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொன்னேன். அப்போ என் ஃப்ரெண்டு வக்கீல் அவன், அப்புறம் சொன்னான், ஏய் நீ ஒரு எதிர்
நான் எதுக்கிட்ட கொடுக்குறேன். ஏடா நான் வந்து அவங்க வந்தாங்க நான் கெடுத்துக்கிட்டேன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அது என்ன என்ன சொல்லியிருக்காங்க கேட்டேன். இல்லை இல்லை உன்னை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்ல கேவலன்றான். வந்து பார்த்தாங்க போயிட்டாங்களா? என்னடா இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக என் மேலே? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம். உண்மையாக சொல்கிறேன், நம்மளே நம்மளை வந்து செருப்பால் அடிச்சுக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் கெட்டு போன கூத்தாடி கொண்டாட்டம், ஆனால் கூத்தாடி கொண்டு போயிட்டான் முடிஞ்சது ஊருக்கே கொண்டாட்டம், எல்லோரும் கைத்தட்டி வச்சுப்பான். இதெல்லாம் இல்லாததுனால தான் இந்த ட்விட்டரு, இந்த சனியன் ஃபேஸ்புக்கு, இந்த செல்ஃபோனு, இதெல்லாம் இல்லாததுனால தான் புரட்சி தலைவர் முதலமைச்சராக மாறினார். அதுக்கு தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கேன், வர முடியாதுரா முதலமைச்சராக, வர முடியாதுரா. நீங்கள் என்ன தான் வந்து இந்த பெண்களுக்காக நம் பாதுகாப்புக்காக இதை நான் பாராட்டுகிறேன் சொன்னால் கூட நீ வர முடியாது. ஏன்னா அடுத்தது உன்னை பற்றி வரப்போகுது. இது வார்னிங் நான் சொல்கிறேன், இதெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது சட்டம் வந்து கொண்டு வந்தவங்க நாலு சாமியார் கொண்டு வந்ததுனால அது சட்டமாயிடாது, அதெல்லாம் தவறான விஷயம். இதெல்லாம் வந்து பிளாக்மெயிலிங் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நான் வந்து வக்கீலுக்கு படித்தவன், எனக்கு தெரியும் எல்லாம். ஒன்றும் செய்ய முடியாது யாரும். சும்மா இப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது, இப்போ நானும் போகிற போக்கில் ஒரு ரெண்டு பேரை சொல்லிட்டு போகிறேன், என்ன இருக்குது கருத ஜனங்க நம்புவான். ஏதாவது அவனுக்கு இன்றைக்கி ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் ஒரு சந்தோஷமான விஷயம். அதான் ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் நீங்கள் ட்விட்டரில் பதிவு பண்ணேன்னு. நான் என்னடா ட்விட்டரில் பதிவு பண்ணால் தான் புரியாமல் ஒருத்தன் தலைவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ட்விட்டரில் பதிவு பண்ணால் வர முடியாது. அவர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார் ஒரு கல்லூரி. நான் அவரை பற்றி பேச வரல, இதுதான் படித்ததுனால சொல்கிறேன். நீ எனக்கு யாரும் தொண்டர்கள் தேவையில்லை, எல்லாரும் தலைவர்களாகத்தான் வர வேண்டும். கிழிஞ்சிருக்கா கட்சி ஏட்டா வந்து எல்லாரையும் தொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கேன். போய் வேலையை பார்ப்போம். நான் படம் எடுத்த படம் நல்லா ஓடுதா, அந்த ப்ரொடியூசர் பணத்தை போட்டவன் இழக்காமல் அவனை காப்பாற்றப்பார் முதல்ல. அதை விட்டுட்டு மற்ற கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படியாது? எவையா கண்டுபிடிச்சான்னு தெரியல. உடனே ஒரு பத்திரிக்கை, நான் சொல்கிறேன் பெரிய பத்திரிக்கையை சொல்கிறேன், நான் ஆதரவு தெரிவித்த பெரிய பத்திரிக்கையை, என்னை பற்றி அவங்க திட்டி எழுதினாலும் பரவாயில்ல, பெரிய பத்திரிக்கையே அதுக்கு ஒரு பக்கத்தை போட்டு அவர் ஆதரித்தார் இவர் ஆதரித்தார்னு. ஒரு பொம்பளை வடநாட்டிலேருந்து காரி துப்பியிருக்கா, அப்போ ஆம்பளைங்களுக்கு என்னடா பாதுகாப்புன்னு கேட்குறான். அவ இங்கே ஒரு ஆம்பளை கேட்கல, என்னடா இது நாடு. அது வேணா அந்த பெண்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாருன்னு இன்னும் எல்லோரும் ஒன்று பார்ப்பாங்களா? இதெல்லாம் தவறான விஷயம். நீ ஆதரவு தெரிவி, ஆதரவு தெரிவிக்காமல் போய் இல்லாத இப்போ நான் பேச்சு கூட எதிர்ப்பு தெரிவி, அதெல்லாம் கதைக்கிட்டு சும்மா இது ஒரு வேலை இல்லை. ஜனங்களுக்கு காலையில் டீ கடையில் படிக்கும் போது அரசியலே விட்டாங்க, ஏன்னா அங்கே தான் ஒரே குழப்பமாக இருக்குது, அதனால் விட்டாங்க. அதை இதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சினிமாக்காரனே பார்க்குறாங்கய்யா, படம் ஓட மாட்டேதுரா, அதை பாருங்கடா முதல்ல. தியேட்டரில் படம் ஓடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணி விடுங்க. மீட்டு கத்திரிக்காட்டும் சினிமா ஓட மாட்டேது, படம் இல்லை நமக்குலாம். எனக்கெல்லாம் நடிப்பு தவிர வேறு தொழில் கிடையாதுரா, தொழில் தெரியாதுரா எனக்கு. படம் எடுக்கலான்னா நான் வந்து நான் பத்து பேரை ஏமாற்றி எடுக்க தெரியலடா எனக்கு. எனக்கு நடிக்கிறதுல தான் ஜனங்களை ஏமாற்றுவேன், அவ்வளோதான். ஏன்னா அதில் ஏமாத்தினா தான் ஜனங்க வருவான். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அவதார வேட்டையெல்லாம் பாவம் அவன் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே கஷ்டப்பட்டு துடிச்சிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், இல்லை இவராகட்டும், டைரக்டர் சார்லாம். இப்போ ஏதாவது டைரக்டர் தான் நாலு வார்த்தை பேசுகிறார், ஒருவேளை அதுக்காக தான் பேசினாரான்னு தெரியல. அங்கே ஒன்றுமே பேசலை அவர், ஷூட்டிங் டைமில் ஒன்றும் பேசலை. இங்கே வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய ஊர் என்ன கத்துறான் மனுஷன், அது அவரை பேச வைக்காதுன்னு சொன்னேன். நம்ம குழந்தைகிட்ட ரொம்ப பேச வைக்காது, அவர் பேசுனா இது ஏதோ கொச்சின்ல உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில சொல்ல அவங்கெல்லாம் இங்கே வந்தது நல்லது தான். இப்போ தான் அங்கே தான் வெள்ளம்லாம் அடித்து ஊரே அழிஞ்சு போய் கிடக்குதான், அதனால் இங்கே வந்தது நல்லது தான். நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா, இப்போ இங்கேயும் திருப்பி வெள்ளம் அடிக்க இங்கேயும் பிரச்சனை வரும், அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். எதுக்காக சொல்கிறேன், இந்த அவதார வீட்டில் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. அதுலேயும் நம்ம கதாநாயகனாக நடித்தவன் அவன் பயங்கர ஸ்பீடாக இருக்கான்ப்பா. நான் சொன்னேன் அவங்ககிட்ட ஓவர் ஸ்பீடவன்,
அந்த ஜீப் நிற்கிறதுக்கு முன்னாடி இறங்கிடுறான்டா ஜீப்பில். இப்படி ஒரு கதாநாயகன் நான் பார்த்ததே இல்லை. நான் ஒரு பெரிய கதாநாயகனோட தெலுங்கு படம் நடித்தேன். தமிழில் வந்து நானும் என் மாப்பிள்ளை சத்யராஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே படத்தை தெலுங்கில் பண்ணாங்க. அதில் நான் ஏறி நின்று லாரியில் ஓடுற லாரியிலேருந்து என்னை ஹீரோ அடித்தவொடனே கீழே விழுந்தேன். ஷார்ட்டில் ஒரிஜினலாக விழுந்தேன். அவரில் ஓ ஒரிஜினலாக செய்வியார். ஆமாம் சார். சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்டு அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் இருக்குது. இப்போ ஏன் க்ளோஸ் அவர் அப்படி அடிக்கிற மாதிரி அவரில் கட் 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 கட். அதில் இவ்வளோலாம் வேகமாகலாம் கை வரக்கூடாது. நான் அப்படி ஹீரோலாம் பார்த்துட்டு இவன் என்னடா நான் பிரேக் அடிக்கிறது முன்னாடியே இறங்கிறான் யாச்சு. ஐயோ அற்புதமான ஒரு நல்ல உள்ளம் படைத்த தம்பி. உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா ஹீரோஸோடும் அவன்தான் பெஸ்ட் ஹீரோ. இதை உடனே போட்டிருங்க, ராதாரவி தமிழ்நாட்டில் எல்லா ஹீரோ விட இவர் தான் பெஸ்ட் ஹீரோ. எதுக்கு சொல்கிறேன்றதை தெரிஞ்சிக்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் 6 படத்துக்கு ப்ரொடியூசரை வச்சுருக்காங்க என் கையில். எதுவும் இந்த ஊருக்காரனே கிடையாது, எல்லாம் என்ஆர்ஐ ஆளுங்க தான். விஜிபி மாதிரி ஆகிட்டாங்க. விஜிபி எப்பவுமே அப்படி தான். அவங்களாம் அப்போ அந்த இடத்த விற்பாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்ஆர்ஐ பீப்புளாக அவங்க வந்து வாங்குவாங்க. நிறைய என்ஆர்ஐ பீப்புள் இருக்காங்க. இப்போ இவன் வந்து இப்படி பண்ணுறாங்க, சினிமாவில் ரியல் எஸ்டேட் மாதிரி ஆரம்பிச்சிட்டான். ஏகப்பட்ட பேர் இங்கேருந்து பாஸ்போர்ட் வாங்கி துபாய் ஏறும் போதே பிடிச்சிடுறான் ஆளுங்களை. அப்புறம் போயிட்டு ஓகே 1 இயர் டைம் போ, எல்லாருக்கும் டைம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அவ்வளோ நல்ல ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன், நல்ல மனுஷன். நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த படத்துலேருந்து இந்த சரவணன் ஒருத்தர் வந்து வரல பிள்ளைங்க. சரவணன் வந்தானா வரலையா? சரவணன் அவன் வந்து அந்த டயலாக் ரைட்டர் பிள்ளை. அந்த டயலாக் ரைட்டருக்கு எப்பவுமே பிரச்சனை என்னென்னா, நான் பேரரசு தப்பாக எடுத்துக்கூடாது, டயலாக் ரைட்டர் அவர் எழுதின டயலாக் எதுவுமே யாருமே விட்டுறக்கூடாது, அது 2.5 பக்கமாக இருக்கும். நான் சொன்னேன், இப்போ எங்கேயா ஜனங்கள் ரெடியாக இருக்கான் 2.5 பக்கம் பார்க்க, பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அது வேறு விஷயம், இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு ஆள் எங்கே இருக்கான். வந்து முதல் நாளே 7 பேர் தான் உட்காந்துருக்கான், அவனையும் கிளப்பி விட்டுறியே நீ அப்படின்னு சொல்லுவேன். சரவண நல்ல பையன்தான். ஆனால் அவங்க எல்லோரும் சேர்ந்து இவனை நம்ம ஹீரோவை தயார் பண்ணுவாங்க. அவன் பித்தாதே அப்படியே சுட தண்ணி ஊற்றிட்டு நிற்கிறான் அவன் ஃப்ளோரில். ஃபைட் சீன்லாம் நான் தான் சொல்லிட்டேன், அவன் என்னை அடிக்கிற மாதிரிலாம் வரக்கூடாது. ஏன்னா அவன் பாட்டு அடிச்சிட்டான்னா ரொம்ப போயிடுவான். அப்புறம் ஒரு வார்த்தை சாரின்னு கேட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்க, அது வேறு வாங்கின நமக்கு இல்லை தெரியும். ஏன்னா இங்கே சம்பளம் வாங்குறதே கஷ்டமாக இருக்குது, அதில் அடி வேற வாங்கிட்டேன். ஐயோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு யூனிட்டோடு நான் ஒர்க் பண்ணேன். இந்த படம் ஓடி நல்லபடியாக ஓடணும். என்னென்னா, டெஃபினட்டாக இப்போல்லாம் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நண்பர் சொன்னார், இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க சார், சின்ன படம் வரத்துக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்தால் நல்லது தான். அது மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல படமாக கொண்டாந்து கொடுங்க. நல்ல படம்ன்றது சின்ன படமாக இருந்தால் ஒரு 4-5 நாள் ஓடினா போதும், அதுதான் நல்ல விஷயம். எதுக்கு இது எல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ப்ரொடியூசர் என்னை ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் ஹீரோ. அவர் வந்து மொல்லமாக பேசுவார். பெரிய ஆச்சரியமே என்னென்னா, 50,000 2 வாட்டி எண்ணுவார், 1,00,000 ரூபான்னு சொல்லுவார். எப்படி அது 50,000 ரூபா சார்? அது 2 தடவை இந்த வாழைப்பழ கதையிலேயே சொல்லுவார். அது நம்ம ப்ரூவ் பண்ணி புரிய வைக்கிறதும் கஷ்டம். அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டார்னா அதை விட கஷ்டம், ஏன்னா அது 2 நாள் ஓடி போய்டும், ஷூட்டிங் நிற்கிது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேல் வந்து ஆனால் நம்ம ஹீரோ விநாயகர்லாம் நான் நம்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் என்னை கூப்பிட்டா, ஆனால் அப்புறம் நல்ல ஓட்டல்ண்ண, வள்ளி ஓட்டல்ண்ண, இந்த நடுநூல் மலையாளத்தில் போடுறேங்களா, நமக்கு ஒத்துக்கிற மாதிரி தலையாட்ட வச்சிட்டானுங்க. வள்ளி ஓட்டல் நான், எனக்கு உடுமலைப்பேட்டையில் தெரியாத இடம் இல்லை, பொள்ளாச்சியில் தெரியாத இடம் இல்லை. இவன் அதோட புதுசாக ஒன்று சொல்லுவான், அது ஒரு ஓட்டம் இப்படி இப்படி. அப்புறம் போய் பார்ப்பேன், ஓகே தப்பு இல்லை, நம்ம என்ன பட்டா போட்டால் தங்குறோம், ஒரு 10 நாளைக்கு தங்க போகிறோம், வந்துட போகிறோம், சொந்த வீடாது.
இருந்தாலும் சரி அவங்க வசதிக்கு ஏற்ற ரூம். ஆனால் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே வழி கேட்குறது சைக்கிள்காரங்கிட்ட கேட்கக்கூடாது, காருக்காரன். ஏப்பா இந்த இப்படி போகுமா வழி? அவன் நான் அப்படி தானே வந்தேன், எல்லாம் போவோம். இவன் வந்தது இவ்வளோ இடுக்கில் வந்துட்டான், நம்ம வச்சுருக்கிறது பெரிய காரு, நம்ம போய் கேட்கலாமா அவங்ககிட்ட? நம்ம என்ன செய்யணும், லாரிக்காரங்கிட்ட கேட்கணும், ஏப்பா இது வழி வருதான்னு. நான் கேட்டது முட்டாத்தனம், அதுக்கு நான் என்ன செய்யறது? அதனால் நான் என்னையன்னு வந்துக்கிட்டு இனிமேல் வந்து விநாயகர் வரும்போது நான் ஒரு லாரிக்காரனை கூப்பிட்டு வச்சுக்குவேன். ஏன்னா ஐயோ ஐயோ ஐயோ, எங்கேருந்தான் லொக்கேஷன் கிடச்சிது, பிச்சு எடுத்து விடுவாப்புல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கர், அற்புதமான கேமராமேன்லாம் சொல்லவே தேவையில்லை. அந்தளவு கேமராமேன் வந்து வாயை திறந்து பேசுகிறதே கஷ்டம். அவன் எப்போ கோபமாக பேசினானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் கேமராமேன் பல பேர் சில டைமில் லைட் பாய்ஸ்கிட்டையாவது கோபமாக பேசுவாங்க, யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லை. ஏன்னா அவர் கீழேருந்து வந்ததுனால அவருக்கே எல்லாம் தெரியும், டக்குனு லைட் ஒதுக்கி வச்சுருவார். அதனால் ப்ரொடியூசருக்கு லாபம், ஒரு லைட் பாய் கட்டு. அப்படி எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்த இந்த ஹோல் யூனிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். திடீர்னு சொல்லுவார் ஹீரோ எனக்கு, ஆனால் அவ்வளோ ஒரு செட்டு ஒன்றுண்ணே ரெடின்னு. அங்கே போய் பார்த்தா செட்டு எந்த காலத்தோட செட்டு போ, ஏவிஎம்மே பயப்படுறாங்க, என்னடா இவன் சர்வசாதாரமாக சொல்கிறான் அப்படின்னு. அங்கே போனால் ஒரு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கான் ரெடியாக அங்கே, அதுதான் ஆச்சரியம். எப்படியோ இந்த தமிழில், எப்படி இந்த தமிழில் பேசி ஆளுங்களை பிடிச்சிருக்கான்னு ஆச்சரியமாக இருக்குது. ஆ, நான் பார்க்காத உடுமலைப்பட்ட கிடையாது, அவ்வளோ பிரமாதமான ஒரு நல்ல ஒர்க்கர், டே நைட் ஒர்க்கர், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவ்வளோ ஒரு நல்ல அற்புதமான மனிதன். இவ இதயத்துக்குத்தான் இந்த படம் ஓட வேண்டும், இவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு இந்த படம் ஓட வேண்டும். ஏன்னா இந்த படம் ஓடினா இன்னும் குறைஞ்சது ஒரு 10 ப்ரொடியூசரை இழுத்துட்டு வந்துடுவான், விட மாட்டான். ஆனால் நம்பி போகலாம் ஒரு விஷயம், நாளைக்கு கொடுக்குறேன் பணம் அதெல்லாம் கிடையாது, கொட்டாய் விட்டால் காசை கொடுத்துட்றான், பிடி ஓடிப்போ, நமக்கு வேலை ஓவர், நம்ம பணத்துக்கு தானே போகிறோம், நம்ம என்ன கொள்கையோடவா வரோம், இதில் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட் கவனிப்பு. என்ன கவனிப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பூரி இட்லி பொங்கல் அது இது நிறைய வச்சு நானே திட்டுவேன். இப்போ தானு சார் படத்துலேயே திட்டுவேன், ஏன் சார் இவ்வளோ டிஃபனு, வீட்டில் நம்ம எவ்வளோ வாங்குறோம் சாப்பிட்றோம், 2-3 இட்லி வச்சா பெருசு, இல்லை ஒரு தோசை 2 தோசை வச்சா பெருசு, இங்கே 78 வச்சிடுறாங்க, தின்ன முடியாது யாரு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அடுத்த தடவை நான் சொல்கிறேன், இப்போவே தம்பிக்கு விநாயக் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சப்படுத்தலாம். இந்த படத்தில் சாப்பாடெல்லாம் நல்ல நிறைய கொடுத்து கொடுத்து எல்லாருக்கும் வேஸ்ட்டுன்னு சொல்ல, நான் உடனே எங்கள் நலப்போக்கு யூனியன்லேருந்து ஆகார ஆதரவு நம்மளை எடுத்து பேசுகிறாரு, அதல்ல, உனக்கு சம்பளம் கொடுக்கறது கொடுக்குறோம், அதை குறைக்கலாமே, அவ்வளோதான், அதெல்லாம் குறைச்சா நல்லது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாட்டில், அதெல்லாம் மிச்சம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பெரிய வாழ்வாயிடும். அதற்காக சொல்கிறேன், நான் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நமக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பேரரசர் சொன்னதை நான் ஐஎம் அவர் சொன்னதை அத்தனையுமே நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன்னா சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், இப்போ இந்த கஷ்டத்தை வர சொல்லிட்டாங்க, இவங்களை கூப்பிட்டு எப்போ மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறது, நடு ஹால்லையாக வைக்க முடியும், இல்லை நடு ரோட்லையாக வைக்க முடியும் மேக்கப் போடுறது, தவறி ரூம்குள்ளே வந்து டைரக்டர் வந்துட்டா முடிஞ்சது அவன் கதை. அவர் வந்தார் இப்படி கிள்னார் போட்டோம், என்னடா தொல்லையாது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மைனஸ், நம்மளுடைய வளர்ச்சிக்கு, சினிமா வளர்ச்சிக்கு மைனஸ். அப்போ ஹீரோவும் ஒரு ஹீரோயினையும் கட்டி பிடிக்கிறாங்களே, அவங்க போயிட்டு அந்த ஷார்ட்டில் அவர் கட்டி பிடிக்கும் போது கில்னார்னா அது ஒரு நியூஸ், இப்போ அதுக்கு ஒரு சட்டம். அதனால் டைரக்டர் சொல்கிறத நான், என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் டைரக்டர் ஆகிறாங்க, தயவுசெய்து ஏதாவது பழிபாவத்தை போட்டு தொல்லை பண்ணாதீங்க எல்லாரையும். ஏன்னா அவங்களுக்கு படம் வர்றது ரொம்ப கஷ்டத்தில் வராங்க. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொன்னால் ப்ரொடியூசரை தவறாக சொல்லவில்லை,
அவர் கதாநாயகனுக்கு சொல்லணும், எல்லோருக்கும் சொல்லணும். அவன் அவன் கதையை ஏழு பேருக்கு சொல்கிறான். கேட்டு வாட்ச்மேன்கிட்ட ஆரம்பித்தான் நான் வீட்டுக்குள்ளே போய் வரைக்கும் சொல்கிறான். அந்த படம் கிடைக்கிறதுக்குள்ளே அவன் விடுற ரத்த கண்ணீர் உங்களுக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு, அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர் அவரை வரைக்கும். அதனால் அவன் ஆவரம் போது அவனை ஏதாவது ஒரு பழிபாவத்தில் தள்ளி அவனுடைய தொழிலை கெடுத்துறாதீங்க. எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க, என்ன ரவீன செய்கிறது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு, எதுக்கு ஒரு முடிவு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஏதோ பண்ணுங்க போங்கடா. நமக்கு ஆகிடுச்சு, நான் ஏறத்தாழ ரசஞ்சோறு வந்துட்டேன், அடுத்து மோர் சோறு இலையை மூடணும், 65 வயசு ஆகிடுச்சு. இப்போ தான் சொல்லியிருக்காங்க என்னை பற்றியே. இது எப்படின்னா, ஒரு படத்தில் ஒரு கிராமத்தில் போகும்போது பேரரசு தாண்டி போவேன் வாரிகில்வா ஷூட்டிங்கில், ராதாரவி நடிக்கணாச்சு நம்மளை பாத்திரப்படுறோம், கருப்பு நடை ஏற்றிட்டு போவேன் காரில், தேவூர் வழியாக போவேன். அதாவது நாகப்பட்டினத்தில் சிக்கல் சிக்கல் இருந்து தேவூர், தேவூர்லேருந்து வலிவலம் வரைக்கும் போவோம். அப்போ போகும்போது இந்த தேவூரை கிராஸ் பண்ணும்போது ஒரு பழைய தேட்டர் இருக்குது, அதனால் யாராவது பார்க்க போகிறாங்க நம்மளை நடிகன்றது, யூஸ்வலாக கண்ணாடி ஏற்றிக்குவோம்ல, அவங்க பார்த்தா தான் காசு, அது அப்புறம் தானே சொல்கிறோம். மூடிட்டு போகிறது, போகும்போது ஒரு தேட்டரில், இந்த தேட்டரில் வாழை மரம்லாம் கட்டியிருந்தாங்க, தோரணையெல்லாம் கட்டியிருந்தாங்க. உடனே நான் சொன்னேன், ஏதோ படம் ரிலீஸ் பண்ணக்கூடா புது படம், நிறுத்தி கேட்டுறா என்ன படம்னு. அந்த ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்பா என்ன படம்னு. மங்கையர் உள்ள மங்காத செல்வங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், ஆமாம் மங்கையர் உள்ள மங்காத செல்வம், ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி, எங்கள் அப்பாலாம் நடிச்ச படம்டா, அதுக்கேண்டா வாழை மரம், அது இப்போ தாங்க ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா மங்கையர் உள்ள மங்காத செல்வமே இப்போ தான் ரிலீஸ் ஆகி ஜனங்க பார்க்க போகிறான், வாழை மரம் கட்டியிருக்கான். அப்புறம் நம்ம நடிக்கிற படம்லாம் வரத்துக்கு எத்தனை கோடி வருஷமோ ஆகுமோ எனக்கு தெரியலையாடா. அதனால் கண்ணாடியெலாம் இறக்கி விடுங்க, எங்களை இவங்களுக்கு நம்ம மூஞ்சும் தெரியாது, ஒரு மயிலும் தெரியாது, போகிறாங்க. இப்போ உண்மையிலே சொல்கிறேன், சினிமாவை சந்தோஷமாக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சில டைமில் செக்கு கொடுப்பாங்க, அது வாவுசி செக் ஆகிடும், பேங்க்குக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் பேங்க்குக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் ஒரு இனிமையா. நடிகர் ஜெய்சங்கர் காலம் சென்ற ஜெய்சங்கர் கடவுள் மாதிரியா இந்த ஃபீல்டுக்கு. அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போவே சொல்கிறோம், மொத்த செக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே செக் இருக்குது, ரிட்டர்ன் செக். பட் அதை அவர் சந்தோஷமாக சேர்த்து வச்சுருக்கார், சொத்து சேர்த்து வையன்னா செக்கு சேர்த்து வச்சுருக்காரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சினிமாவில் நமக்கு குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, 30 நாள் போய் ஏதோ குக்கிராமத்தில் உட்காந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு பேசுகிறதுக்கு யார், என் கேமராமேன் பேசுவார், ஆர்ட் டைரக்டர் பேசுவோம், இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுவோம், அப்படி பேசுவாங்க, அப்புறமா கதாநாயகர் பேசுவார், கதாநாயகி பேசுவாங்க. நாங்கள்லாம் சின்ன தம்பி எடுக்கும்போது ஏன்டா படம் ஓடிச்சு, அப்போ எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருப்போம், சாயந்தரம் ஆனால் ஷட்டில் ஆடுவோம். இப்படிலாம் இருந்த சினிமா போய் இப்போ எல்லாம் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவை பார்த்து. வேணாங்க கதை போய் சொல்ல போனால் அது ஏதாவது சொல்லிடுவாங்க, அதுக்கு என்ன செய்ய போகிற, தெருவில் கூப்பிட்டு உட்கார வச்சு கதை சொல்கிறான் டைரக்டர். ஏன்னா எல்லா ஜனங்க பார்க்கட்டும் நான் கரெக்டாக இருக்கேன்னு. இப்படி ஒரு நிலைமை வந்தால் எப்படியா உருப்படுறது சினிமா, அதுக்காக சொல்கிறேன். எவ்வளோ இன்பமாக இருந்து தான் என் படம் ஓடும், இன்பமாக இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஹீரோக்கும் டைரக்டருக்கும் தகராறு இருந்து எந்த படமும் ஓடினதா சரித்திரமே கிடையாதுடா, எல்லாம் ஒன்றா இருக்கணும். டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் சண்டை வந்து ஓடின இந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லு, ஓடவே இருக்காது. ஏன்னா புருஷன் முன்னாடி மாறுறா ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படம் ஓடும், அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் என்ன எடுக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம்ன்றது. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் அப்படி பார்த்தா பார்வை பார்த்தா தெரியணும்ல. நல்ல சினிமாவை கெடுத்துடாதீங்கய்யா, எதையாவது ஒன்று கூட இந்த படித்தவன் மாதிரி வந்துட்டு இந்த இங்கிலீஷ் ஒரு நாலெட்ஜுன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறானுங்க. இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலெட்ஜ், இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ், அதை தெரிஞ்சுக்கங்க. தட் இஸ் அ லாங்குவேஜ், எப்படி தமிழ் ஒரு லாங்குவேஜோ அது மாதிரி. அதனால் ஏன்னோ இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனே ஆங்கில பத்திரிக்கை, ஒரு 4 பத்திரிக்கை இருக்குது அதில் உடனே இன்னும் ஐ திங்க் மெய்ட் இஸ் வெரி குட் ஸ்டேட்மெண்ட் யூ சி, அண்ட் ஆக்சுவலி இது அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் விமென் ஆர் சோ என்னங்கடா டே, ஏன்டா கெடுக்குறீங்க ஃபீல்டு. சினிமாக்காரன் நம்ம கொடுக்காதீங்கடா, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, மீட்டு
மீட்டு வந்து மந்திரிகளுக்கும் அதுக்கும் சம்பந்தம், புரியுதா? அது பெரிய எடுத்து விவகாரம், நமக்கே அதெல்லாம். அதனால் சொல்கிறேன், சளி வந்ததுன்னா துணி இருந்தால் அப்படி தொடச்சிக்க போகிறோம், இல்லை லுங்கி கட்டினா தூக்கிட்டு அப்படி இவன் தூக்கிக்கிட்டு இப்படி செய்யும் போது குடிஞ்சி என் பார்த்துட்டு இவன் தூக்கி கட்டுறான்னா டே மூக்கு சந்திரத்துக்கு தூக்குவான்டா என்னடா அது இல்லையா? ஒரு மனிதன் ரோட்டில் ஆடைகளோடு செல்ல வேண்டும், சட்டம், அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் ரூமில் எப்படி குளிப்பான், பாத்ரூமில்? அதை போய் எட்டி பார்த்துட்டு ஏன்டா துணி இல்லாமல் குடிக்கிறேன்னா, நீ ஏன்டா எட்டி பார்த்தம்மா? சட்டம் இல்லையா? அதனால் எல்லாருக்கும் தெரியும், சும்மா போகிற போக்கில் தட்டி விட்டா இனிமேல் எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் நாளைக்கு பேட்டி கொடுக்குறதா இருந்தேன், இருந்தாலும் எனக்கு இந்த பேரரசு பேசுனதுனால எனக்கு வேகம் ஏறிக்குச்சு. ஆனால் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், சித்தார்த்த் ஒரு ஆம்பளை தான்டா கதாநாயகன் சொல்லியிருக்கான் ஐயா, ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி விஷால் ரொம்ப நல்லா பேசியிருக்கார், அவர் எப்படி இருந்தாலும் இந்த மேடையில் பேசும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கே சொன்னால் அன்றைக்கே தீர்த்தல் நம்மள பஞ்சாயத்து பண்ணிடலாமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் தேடணுமே. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இல்லையா? இல்லை இல்லை, இடங்கள் எப்படி இருந்தது? நானே 44வது வருஷம் எனக்கு சினிமாவில் ஏர்போர்ட்டில் சொல்கிறேன், ஒருத்தர் சார் அந்த காலத்திலலாம் நடிக்கும் போது மற்ற பியூ சின்ன பாவ சொன்னாங்க சார், 44 வருஷம்தான்டா இப்போ தான்டா நடிச்சிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் அவர் நடிக்கும் போது நம்மளை அப்போ இப்போவே அந்த காலத்துக்கு தள்ளிடுறான், இது 10 வருஷமாக போய் எங்கே தேடுறது? சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், ப்ரொடியூசர் கவுன்சில் பதவியில் இருப்பவர்கள் கூட சில பேர் பேசியிருக்காங்க, அவங்களெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம இப்படி சப்போர்ட் பண்ணுறாலும் தப்பிச்சிடலான்னு நினைக்கக்கூடாது. அப்படி தான் ஒரு பொம்பளை ஆந்திராவில் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போய் இங்கே வந்துருச்சு, இங்கே வந்து எல்லோரையும் கை காட்டுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன், இல்லைங்க அதோட விட்டாச்சு தாலி, உங்களை மட்டும் ஆம்பளைன்னு சொல்லிடுது, மற்றவனை எவனையுமே சொல்லியாடா எல்லாம் துடிக்கிறாங்க. அது வந்து இப்படி சொல்லிட்டு போகுது, இப்படி செய்ய செய்ய சினிமா கசிங்க ஐயா, தயவுசெய்து சொல்கிறேன். சினிமாவில் வந்து ஹீரோவாக வந்துடாதார் புரட்சி தலைவர், அவரை தெய்வமாக பார்த்துட்டு அப்படியே பண்ணாங்கடா, கோவில் கட்டுற அளவில் போயிட்டாருயா, உங்களெல்லாம் அப்படி பார்க்கணும், அதுக்காக சொல்கிறேன். நான்லாம் வந்து என்னை பார்த்தா கத்துறாங்க ஜனங்க, ஏன்னா நான் வில்லன் நடிக்கேன், எங்கள் குடும்பம் வில்லனு, நாங்கள் கெடுத்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் நாட்டில். என்ன அது ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா, இல்லை இல்லை இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வில்லனு, நான் வில்லனு, எங்கள் அண்ணன் வில்லனு, எல்லோரும் வில்லன், குடும்பமே ஐஎஸ்ஐ முத்திரை வில்லனுங்க நாங்கள். எங்களை பற்றி சொன்னோம்னா ஜனங்க ஒன்று இருக்கும்பா, ஏன்னா அவர் படத்துலேயே அப்படி தானே, ஏம்மா படத்துக்கு முன்னாடி கேமராமேன் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, லைட் பாய், இவ்வளோ பேருக்கு நடுவில் நான் எதாவது செய்ய முடியுமாம்மா? அதை சொன்னால் புரிய மாட்டேன், இருந்தாலும் நம்புகிறாங்க, அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் ஏன்னா நான் கோர்ட்டுக்கு போகிறது கூட தயார், நான் கோர்ட்டில் போய் டெஃபினட்டாக ஜட்ஜிக்கிட்ட சொல்லுவேன், ஆனால் அவங்களுக்கு தெரியும் அது சினிமா வேறு வாழ்க்கை வேறு இல்லையா? சாமியாராக இருக்கான் அவனே கெடுக்கிறான், யார் கேட்க மாட்டுறாங்க? அந்த சாமியார்கிட்ட போய் கும்பிட்டுட்டு வந்தவங்களாம் சொல்கிறாங்க, இவருக்கு எடுத்துட்டாரு அவருக்கு எடுத்துட்டாரு, நீ போனியே அவருக்கு எடுத்தாரா அதை சொல்லுங்க. அந்தாங்க சொல்கிறேனே, இப்போ என்ன எனக்கு இதனால் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த ஸ்பீச் எனக்கு தெரியாதா, அவுட்கம் என்ன வரும்ன்றது எனக்கு தெரியாதா? ஒரு 4 நாளைக்கு ஓடும், என்னடா நியூஸ்னால் என்னன்னு அர்த்தம், NEWS, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், இதுலேருந்து வர செய்திகளுக்கு பேர் தான் நியூஸு. ஆனால் இந்த நியூஸ் எத்தனை நாளைக்கு நிற்கும், 4 நாளைக்கு தான் நிற்கும். எங்கப்பா எம்ஜிஆர் சுட்டுப்பிட்டாருன்னு பேப்பரில் போடுறான், ஜனவரி 12ஆம் தேதி போடுறான், 13ஆம் தேதி பேப்பரில் வருது, எம்ஆர்ஆர் எம்ஜிஆரை சுட்டு விட்டாருன்னு வருது, எல்லாம் ஆடுது, கதி கலங்குது தமிழ்நாடு. 5வது நாள் நான் பாட்டு போயிட்டு வரேன் ஜாலியாக தான், யாரும் கேட்க மாட்டேறாங்க, ஐயோ சுட்டாரம்ப்பா, அப்படியே போயிட்டே இருந்து. இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க,
நான்ப்பா இப்படி சுட்டுட்டாரப்பா ஒருத்தன் இன்னொருத்தன் சரியா சுடலப்பா அவன். இப்போ அது ஒரு டாபிக் ஆகிடுச்சுடா நாட்டில், சுட்டதே எவ்வளோ பெரிய மேட்ரே இவ்வளோ ஒன்று ஆகிடுச்சு. இதெல்லாம் கழுத எத்தனை நாள் நிற்க போகுது? தெரிஞ்சுக்க வேணாம் வாழ்க்கையை. இதனால் உங்களை தரந்தாழ்த்திக்காதீங்க. தயவுசெய்து முற்போக்காக இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பெண்களை சொல்லிக்கொள்கிறேன், காலில் உளுந்து கேட்டுக்கிறேன். என் சகோதரியாவோ இதுவோ ஒன்று அதெல்லாம் நான் சொல்லி சொல்கிறேன். தயவுசெய்து உங்களை தரந்தாழ்த்தி கொள்ளாதீர்கள். கேர் விஜயமாக நடிகை, ஆனால் அந்தம்மா வந்து தேட்டரில் அப்படி நம்ம வீட்டு தெய்வத்தில் நிற்கும் போது சாமி ஆடினாடா பொம்பளைங்க தேட்டரில், கடவுளாக நினச்சிட்டு ஆடினாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதனால் நம்மளை வந்து எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ரூபத்தோடு இருப்பவர்கள் நாம். நம்ம போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய வேல்யூஸை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து இப்படி பேசுனா ஃப்ரீயாக பேசுனா எல்லாம் நம்ம ரொம்ப ஹைலி டேலண்டட் அண்ட் நாலெட்ஜபிள்னு நினைக்கிறீங்க. இந்த சொசைட்டிக்கு ஈக்குவலாக நம்ம போயிடலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மொல்லமாக டிப்ரைவ் ஆகுறீங்க, கீழே போயிட்டே இருக்கீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை ஒருத்தர் கூப்பிட்டாரு உடனே அப்படியே நான் பேசிட்டேன். எப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டார், உடம்பாட்டவர் இப்படி இப்போ சொன்னா இப்போ இருக்கிற 7 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருக்காயா? ஏன் நம்ம இப்போ ட்ரை பண்ண யோசிப்பானா இல்லையா? ஏம்மா மெசேஜ் சொல்கிறேன், உங்களை நீங்கள் தரந்தாழ்த்தி நான் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் கலைத்துறையினரை மட்டும்தான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவங்களை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய குடும்பம் என்னுடைய இனம் வாழ வேண்டும், அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். தயவுசெய்து இதை வந்து செய்யாதீங்க. இப்படி இப்படி செய்யாமல் எல்லாருமே ஒன்றா இருக்க கற்றுக்குங்க. எதுவாக இருந்தாலும் சரி, தண்டனை கிடைக்கும் வரை யாருமே குற்றவாளிகள் கிடையாது. தண்டனை கிடைக்க வேண்டும் அல்லவா? அதுவரை குற்றவாளி கிடையாத. அதனால் சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து நம்ம வந்து சொல்லிட்டோம். ஒன்று அவருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்கப்பா. எஃப்ஐஆர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அவ்வளோதான். முதல்ல சொல்லியிருக்காங்க ஐயா எஃப்ஐஆர். என்கொயரி பண்ணமானா போலீஸ் என்கொயரி பண்ணி கேஸ் வரப்போகுது. கேஸில் சரி அது வாதாட போகிறோம். அது சிவில் கேஸ் ஆகிடுச்சுன்னா 45 வருஷம், கிரிமினல் கேஸாக இருந்தால் 7.5 வருஷம். இது நடக்கிறதுக்குள்ள கிழிஞ்சு போதுறா. செத்தவன் கேஸ் போட்டவன் செத்தான், பழி போட்டவன் சாவறான். அதனால் சொல்கிறேன், வாழ்கிற கொஞ்சம் சின்ன காலங்கள், லைஃபே ரொம்ப ஷார்ட். நடிகை ஸ்ரீதேவி இறந்தாங்க, அதுக்கு அடுத்த நாளுக்கு பெரிய மகான் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் இறந்தவுடனே ஸ்ரீதேவி இறந்ததை மறந்துட்டாங்க. அப்போ அர்த்தம் என்ன? சாவுக்கே லைஃப் ரொம்ப ஷார்ட்ரா, சாவுக்கே லைஃப் ரொம்ப ஷார்ட். அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நான் அறிவுரை சொல்கிறேன். அஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து இதை ஒரு நடிகர் திலகம் வாழ்ந்து கொண்டிருந்தால், புரட்சித் தலைவர் இருந்திருந்தால், காதல்வன் ஜெமினி அண்ணன் இருந்திருந்தால், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் இருந்திருந்தால், சகோதர் ரவிச்சந்திரன் அவர்கள் இருந்திருந்தால், இவங்கெல்லாம் இருந்தால் எடுத்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சீனியர்ஸ். அவங்க இல்லை, லட்சுமி நடிகர் எஸ்எஸ்ஆர் இல்லை, நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியவே தெரியாது யாருன்னு. அதனால் சொல்கிறேன், அவங்களாம் இல்லை. ஏதோ நம்ம இருக்கிற காலத்தில் நம்மளாவது மரியாதையோடு நான் செத்த உடனே என் ஆத்மா சாந்தி அடையணும், என் ஆத்மா அலையக்கூடாது. அவ்வளோ இப்படி நம்மளை சொல்லிட்டாங்க, இந்த சினிமா அப்படி சொல்லிட்டாங்க, அலையக்கூடாது, நிம்மதியாக சாக வேண்டும். என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்ல, என் குடும்பம் நல்ல வசதியாக இருக்குது. என் குடும்பம் என்றால் இந்த சினிமா குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதனால் சொல்லிக்கொள்கிறேன், நம்ம மரியாதையாக இருக்கணும். இப்போ நம்ம பிளேனில் இறங்கும் போது, ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது சொல்கிறான், என்னை பார்த்துட்டு அப்படி பேசும்போது இல்லை, என்ன சார் நார் அடிக்கிறாங்க அப்படி சினிமா இல்லைன்னு. எவ்வளோ வெக்கமாக இருக்குது தெரியுமா? நம்மளை பார்த்து தலை நிமிந்து பார்த்தது போக இப்போ அசிங்கமாக பேசுகிறாங்க நம்மளை. அதற்காக சொல்கிறேன், தயவுசெய்து சாக்கடையில் கள்ள தூக்கி போட்டுமே நினைக்காதீங்க, அது உண்மையில் தான் படப்போகுது. நம்ம சினிமா வாழ வேண்டும் என்றால் இதெல்லாம் மூடி மறைக்க வேண்டும். மூடி மறைந்திருந்தால்தான் சினிமா நன்றாக இருக்கும். நடிகர்கள் என்பவர் யார்? ஏன் படம் ஓட மாட்டேதுன்னா, நடிகர்கள் என்பவர் பொட்டி உள்ள இருக்கிற வைரக்கல் மாதிரி ஜனங்கள் பூரா பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு காலத்தில் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், டப்புன்னு திறப்பான், டமக்குன்னு மூடிடுவான், ஆடாங்க பார்க்கலடா. அதனால தான் படம் ஓடிச்சு. இப்போ ராதாரவி எங்கே இருக்கார்? அண்ணா நகர் 2 தெருவில் ஷூட்டிங், தெருவுக்கு வந்துட்டோமா, முடிஞ்சது கதை.
இப்போ அவன் சொல்கிறானே அட்டடவாக வச்ச உடனே சொல்கிறானே அக்கள் உள்ள போகிறானுங்க, குதிக்க போகிறான், ஜம்ப் அடிக்க போகிறான், ரோப் கட்டி இழுக்கிறான், எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சவங்க தான் சினிமா அவ்வளோ ஓடுறதில்ல. இன்னும் இதெல்லாம் அந்த நாரிடுச்சுன்னா டோட்டலாக போச்சு. அப்புறம் யார் அம்மன் வேஷம் போட முடியாது, யார் பக்தர் வேஷம் போட முடியாது, யார் எதுவும் செய்ய முடியாது. செஞ்சவனே சொல்லு, ஏ உனக்கு தான் மீட்டுள்ள எழுதியிருக்கு, நீ நடா பாடுற சாமி பாட்டுன்னு கேட்பான். ஒருத்தான் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, என்னை எவனும் கேட்க மாட்டான். என்னை பற்றியெல்லாம் வந்துட்டு இருந்ததுனா நல்லா நம்பிட்டு இருப்பான், செய்வான் ஏன். அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன், இருந்தாலும் நல்லவங்களாக நடிக்கிறவங்கள சொல்கிறேன், ஏற்கனவே சொல்கிறான், நல்லவனாக நடிக்கிறவங்களாம் நல்லவங்க இல்லை, கெட்டவனாக நடிக்கிறவங்க தான் கெட்ட நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்துடாதீங்க. இந்த மாதிரி யாராவது விளம்பரம் அசிங்கமாக படுத்துவதாக இருந்தால் சினிமாவிலிருந்து அவர்களை ஒதுக்கி வையுங்கள், சினிமாலேருந்து ஒதுக்கி வையுங்கள். பெஸ்ட் வே தான், நீ வேணாம்மா சினிமாவுக்கு வராதம்மா. நீ ஏன், நீ நடிக்கணும்னா ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் ரூம் போகணும், ஒன்று ஆஃபீஸ் ரூம் போகிறதுக்கு டைரக்டர் பயப்படுறான், வேணாங்க அவங்க வேணாங்க, அவங்க அங்கேயே நிற்கிட்டதே லிஃப்ட் அண்டே நிற்கிட்ட பார்த்துட்டு சொல்லலாம். அதுக்காக சொல்கிறேன், அதனால் நீங்கள் வராதிங்க. உங்களுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறீங்கல்ல சார், நல்லா சொன்னார், இழக்க வேண்டியது இழந்து விட்டு சொல்லாதீர்கள். அதுலேயும் 10 தடவை இழந்து விட்டு சொன்னால் அது எப்படி இழப்பதாக ஆகுமா, இல்லை அப்படி ஆகாது. காரு கூட பாரு, 4 டயர் இருக்குது, 1 பேர் என்னன்னு கேளு, டயர்னு சொல்ல மாட்டான், ஸ்டெப்னின்னு சொல்கிறான். அதை 5வது சக்கரத்தை எந்த சக்கரம் இந்த பஞ்சர் ஆனால் காப்பாற்ற போதோ அதை ஆங்கிலத்தில் ஸ்டெப்னின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஸ்டெப்னி சத்தப்படுத்துக்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு உண்மையிலே மைண்டில் எனக்கு ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா கோயம்புத்தூர்லாம் போகும்போது ரொம்ப கேவலமாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் படித்தவங்க கொண்டாவாங்கன்றான், கட்சிக்காரன் வேறு 2-3 பேர் அரசியல்வாதிகள், அவனுங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவன் சொல்கிறான், என்னன்னா இவ்வளோ பேடாக இருக்கு, சோ 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 என்னமோ ஏசுநாதருக்கு பிறந்த சரி, அதெல்லாம் அப்படியே நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். நான் வந்து இந்த கருப்பு கண்ணாடி போடுறது அதுவும் மெயினாக அதுக்கு தான், யாரை பார்க்குறோன்னு தெரியக்கூடாதுன்னு கருப்பு கண்ணாடி போட்டு சிரிச்சுக்கிட்டு, சிரிக்கிறோமா கோபமாக போடுறோமா தெரியும், நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் மன வேதனைப்படுகிறேன். என்ன தயவுசெய்து சினிமா விட்டுட்டு ராதாரவி சினிமாவுக்கு வேணான்னு நீங்களாம் முடிவெடுத்து ராதாரவி இனிமேல் வரக்கூடாதுன்னு சொன்னால் சந்தோஷமாக கும்பிட்டு போயிடுவேன். ஏன்னா இப்போ கேவலமாகி கொண்டிருக்கும் நிலைமை இப்போ, அதனால் சொல்லிக்கொள்கிறேன். நம்ம கண்ணு எதற்கெல்லாம் இவ்வளோ கேவலப்படுறதெல்லாம் பார்க்கக்கூடாது. சினிமாக்கெல்லாம் உயர்ந்து வாழ்ந்து நாங்கள்லாம் பார்த்துட்டோம். சகோதரர் விஜயகாந்த் வராருன்னா அப்படி ஒரு கைத்தட்டல், அப்படி ஒரு ரசனை அப்படி பார்த்தாச்சு. ஏன் இன்னைக்கு விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லைன்னு அத்தனை பேர் சாமி கும்பிட்றான், பிடிக்குதோ பிடிக்கலையோ சாமி கும்பிட்றானா இல்லையா, ஏன் அத்தனை பேர் விஜயமாக்கு சாமி கும்பிட்றான், அப்படி பார்த்தவங்க சிங்கம் மாதிரி பார்த்தாங்க அவனை. அதுக்காக சொல்கிறேன், இப்போ நான்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பட விழாவில் போகும்போது எனக்கு லோ சுகராக மயங்கி விழுந்தேன், கீழே விழுந்துட்டேன், ஃபஸ்ட்டு டைம் விழுந்துட்டேன். ராதாரவி அதான் சொன்னாங்க, நீ சிங்கம் மாதிரி இருந்தாலும் விழுந்துட்டார், 65 ஆச்சு சிங்கத்துக்கு, உன்னை சாட்டையால் அடித்து உட்கார வைக்க வேணாம், உட்காருன்னு சொன்னால் ஏறி போய் உட்காந்துருவோம். இப்போ மிந்தி அப்படி இருந்தோம் கம்பீரமாக, அடிக்கணும் சாட்டையால் கிர் புர்னு கத்துவோம், இப்போ அதெல்லாம் அது பின்னாடியே தீ தீ பலத்தை உண்டாக்கி அப்படி தள்ளி உட்கார வச்சாதான் உண்டு. அதனால் சொல்கிறேன், காலங்கள் போயிடுச்சு. நல்ல காலங்களில் பார்த்தோம் சினிமாவை, இப்போ ரொம்ப அசிங்கமாக போய்கொண்டிருக்கும் காலங்களில் இந்த அவதார வேட்டையெல்லாம் வந்து தயவுசெய்து இந்த அவதாரம் நல்ல அவதாரமாக வர வேண்டும். ஏன்னா அவங்க வேட்டையாடுவது கெட்டவர்களை வேட்டையாட வேண்டும், அதான் படத்துலேயும் இருக்குது. அதனால் என்று சொல்லிக்கொண்டு இதை வாழ்த்தினால், உன்னை ராதாரவி வாழ்த்தினதுனால படம் ஓடுமா, ராதாரவி அதனால் இந்த படம் ஒழிக்கனா ஒழிஞ்சிருமா, ஜனங்கக்கிட்டே இருக்கு. நீ திருட்டு வீசிடி பார்க்காம தயவுசெய்து நேராக வந்து தியேட்டரில் பாரு. சாமி கும்புறது கூட, சாமி கும்புறது கூட மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமி, அதே சாமி தான் வீட்டாண்ட வருது உற்சவர். அது நம்ம என்ன திரும்ப செய்வோம், தூங்கிக்கிட்டே இருப்போம், என்னங்க சாமி வந்துருக்கு, அப்படியே ஜன்னல் வழியாக போது. இது உற்சவருக்கு கொடுக்குற மரியாதை. ஆனால் மூலஸ்தானத்துக்கு போகும்போது நீ எப்படி பத அப்படியே குளிச்சு பட்டடிச்சு எல்லாம் அடித்து போய் கை கட்டிக்கிட்டு நின்று பார்க்குறியா இல்லையா, மூலஸ்தானத்தில் இருந்தால் தான்டா மரியாதை.
அது மாதிரி தான் சினிமா. தியேட்டரில் போனால் தான் மூலஸ்தானம். நீ பார்க்குற திருட்டு விசிடி வந்து உற்சவர் ராக்கண்ணு படுத்துக்கிட்டே பார்க்குறது. எங்கே உனக்கு சிரிப்பு எங்கே தெரிய போகுது? நீ வேறு எதில் இருக்கியோ என்ன இருக்கியோ அதை பார்த்தியோ இல்லையோ பார்க்கலையோ, அதுக்காக சொல்கிறேன். சரி விடு, நமக்கு ஏதாவது சொன்ன தப்பாக வந்துடும். தயவுசெய்து நீங்கள் வந்து திருட்டு விசிடியில் படம் பார்க்காம தியேட்டருக்கு வந்து பாருங்கள். நாங்களும் உங்கள் நண்பர்கள் தானே, உங்களோட ஒன்றா இருப்பவங்க தானே, அதனால் சொல்கிறேன். வாங்க, நீங்களாம் தேட்டருக்கு வர ஆரம்பித்தோம் தான் நாங்களும் தேட்டரில் வந்து படம் பார்ப்போம். ஏன்னா அந்த கூட்டம் கைத்தட்டல் அது பார்த்து பார்த்து தானே எங்களுக்கு ஒரே பூரிப்பு. சம்பளம் கொடுக்கறதுல எங்களுக்கு பூரிப்பே கிடையாது. சம்பளம் வந்து சாதாரண ராதா ரவிக்கு என்ன பெரிய சம்பளமா, எனக்கு என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பளமா என்ன? ஆனால் அதை கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும்னு அண்ணாமலையில் சொல்லும் போது நான் ரஜினி சாரோட மேலே நிற்பேன். ஏன்னா எனக்கு கைத்தட்டுறான் ஜனங்க. அட ஒன்று கைத்தட்டுறான் இல்லை திட்டுறான் ஏதோ ஒன்று செய்கிறான். அதனால் அதெல்லாம் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி இங்கே இருக்கும் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற அறிவுரை சகோதரன் மாதிரி சொல்கிறேன்ல, 65 வயசுக்கார மாதிரிலாம் சொல்லலை, நான் வாழ்க்கையில் அனுபவித்ததுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க, அது ஒரு இன்பமான விஷயம். இந்த சோனா எப்படிப்பட்ட முரடின்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, ஓடனாப்பார் ஷூட்டிங் ஸ்பாட் குதிச்சு ஓடுறா. ஏ எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை போய் பார்த்து அதாண்டா இருக்கணும். அந்த பொண்ணு இன்றைக்கி இருக்கலைன்னா அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். முரட்டுக்கு அது ஒரு ஆம்பளை மாதிரி, அது அது பொம்பளைன்னு நான் லிஸ்ட்டில் சேர்த்ததே இல்லை. இல்லை சொல்கிறேன், இதில் நடித்த நடிகர்கள்னு போடும்போது இது பேரை போடலாம், நடிகைகள் பேரில் இது போட தேவையில்லை. அதனால் அந்த பொண்ணு ஓடுறதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கே லோ பிபி வரும், சொற்கும் மயக்கம் போட்டு விழுந்தோம். ஆனால் அவங்க அம்மா கூட சொல்ல போயிருக்கு. அதனால் தாய் தந்தையரை பார்த்துக்கிறவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க. புரட்சி தலைவருடைய வீட்டுக்கு பெயர், புரட்சி தலைவருடைய வீட்டுக்கு பெயர் தாய் வீடு. நடிகர் தலகத்தினுடைய வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம். என்னுடைய வீட்டுக்கு போய் பார் தனலட்சுமி இல்லம்னு போட்டிருப்பாங்க, எங்கள் அம்மா பேர் தான் இருக்கும். கலைஞர் வீட்டில் பார்த்தாலும் அஞ்சுகம் இல்லம், அவங்க அம்மா பேர் இருக்கு. அதனால் ஜெயலலிதம்மா வீட்டுக்கு போ வேதா இல்லம், அவங்க அம்மா பேரில் இருக்குது. அதனால் தாய் தந்தையரை மதிக்கக்கூடியவர்கள் எல்லாராலும் போற்றப்படுவார்கள், பாராட்டப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆசையோடு இந்த அவதார வேட்டை நல்லபடியாக வெற்றிகரமாக ஓட வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, அது ஒரே ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரையும் நண்பர் நண்பர்னாரு, தம்பி தம்பினாரு, யாரும் மச்சான்னு சொல்ல, மச்சான் வந்தாலே பிரச்சனை தான். அதனால் மச்சான் இல்லாத வரைக்கும் அவருக்கு ஹாப்பியாக தான் இருப்பார். இந்த மேடை நிறைய நண்பர்கள் எனக்கும் இருக்காங்களே, பிடிச்சிருக்கு ஈக்குவலா. நம்ம பவர் ஸ்டார் மாஸ்டர் அசோக் ராஜ் சார், நம்ம கேமரன் காசி, தலை பட்டம் கொடுத்த மகாநதி சங்கர், நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ண ஆளுக்கு எல்லாருமே. அடுத்து அண்ணன் ராதாரவி அவர்கள், அண்ணனை பார்த்தா ருச்சா வந்தான், அவர் பேசினாலே ஒரு புத்துணர்ச்சி வரும். நான் ஊரில் இருக்கும்போது அப்போ திமுக இருந்தாப்புல பிரச்சார பீரங்கி, அண்ணன் ராதாரவி அவர்களும் எஸ்எஸ் சந்திரன் அவர்களும் என் ஊர் நாட்ஸ் மோட்டை பக்கத்தில் சிவகங்குக்கு மீட்டிங் வருவாங்க பிரச்சாரத்துக்கு. போஸ்ட்டில் அவங்க பேரை பார்த்தாலே போயிடுறது. சிவகங்குக்கு போய் கூட்டத்தில் கூட்டமாக இருந்து அந்த கூட்டத்தில் நசுங்கி பிதுங்கி அவர் பேச்சை கேட்டிருக்கேன். துணிச்சலுக்கு மறுபெயர் அண்ணன் ராதாரவி அவர்கள். துணிச்சலுங்கிறது எப்பவுமே பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வரணும், பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் வரக்கூடாது. அது மாதிரி துணிச்சல் உள்ளவர். இந்த மேடையெல்லாம் அவருக்கு வந்து ஒரு கொசு மாதிரி, பெரிய பெரிய மேடையெல்லாம் பார்த்து வருவார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக அவ்வளவு விமர்சனம் பண்ணி பல பிரச்சார கூட்டங்கள்,
அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவர், பல மேடைகள் பிரமாண்ட மேடைகள்லாம் எதிர்த்து விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணவர். அதுக்கப்புறம் கலைஞரையும் எதிர்த்து அரசியல் பண்ணவர். அப்புறம் ஸ்டாலினை அப்பப்போ எதிர்ப்பார். என்ன சொன்னால், பல முதல்வர்களை எதிர்த்து அரசியல் பண்ணவர் ராதாரவண்ணன். உங்களுக்கு இன்னும் பல முதலமைச்சர் காத்திருக்காங்க, அதனால் உங்களுக்கு இப்போ போர் அடிக்காது, வருஷம் கியூவில் இருக்காங்க, தட்டிகிட்டே போங்க. பவர் ஸ்டார் ஒரு 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதில் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்பப்போ ஃபோன் பண்ணுவார், தம்பி எப்படி இருக்கியே, நல்லா இருக்கண்ணே அப்படின்னா. ஒரு சின்ன விஷயம் என்ன தம்பி, உங்களை கலந்து ஆலோசிக்கலாம்னு நினச்சேன், என்னென்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னா. நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் பகிர்ந்துச்சு, என்னென்ன திடீர்னு அப்படின்னா. இல்லை இல்லை, நான் ஒரு 4 நாளாக யோசிச்சு தான் நான் முடிவுக்கு வந்திருக்கேன். இப்போ அரசியல் வர்றதுக்கு 4 நாள் வச்சுருக்காரு. என்ன உங்களுக்கு என்ன பாதிப்பு? இல்லை இல்லை, ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வர்றதாலாம் அரசியல் வரணும்னு சொல்கிறாப்புல. நான் இது வரைக்கும் எந்த ஷூட்டிங் லேட்டாக போனதில்லை, கரெக்டாக வந்திருக்கேன், நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு நியாயம் பிடிச்சி, ஆமாம், ஷூட்டிங்கே சரியாக வரலன்னா அப்புறம் நாட்டை எப்படி காப்பாற்றுவாங்க. அவருக்கு பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சு. என்ன 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 நினைக்கிறியா அண்ணா? அண்ணா, அரசியல் விஷயம் 4 நாள் வச்சுருக்கிய, இன்னும் 2 நாள் யோசிக்கல அப்படின்னாரு. யோசிச்சு சொல்லிட்டேன், சரி தம்பி அப்படின்னாரு. அப்புறம் 2 நாள் யோசிச்சு திருப்பி ஃபோன் பண்ணார், என்னென்ன உறுதியாக இருக்கல அப்படின்னா. இல்லை கொஞ்சம் இன்னும் யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னா. ஆனால் அவர் இறங்குற முடிவு பண்ணிட்டார், அவர் எப்போ இறங்குவாரோ அவர் யாருக்கும் தெரியாது. அவர் இறங்கிட்டார்னா வேறு மாதிரி இருக்கும். சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம், பிடிச்சிடல. அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் காசி விஸ்வநாதன், அவர் நண்பர், நண்பருங்கிற விட என்னோடய குருநாதர் இயக்குனர் ராமநாயணன் சார் கூட நான் கூடும்போது, நான் உதயக்குனார் கூடும்போது அவர் கேமராமேன் என்கே விஸ்வநாதன் கூட அவர் உதயக்குனராக ஒர்க் பண்ணார். எங்கள் டைரக்டர் ராமநாதன் சேர்ந்து ராதாரவண்ணனுக்கு ரொம்ப தோழர் வரும். அவர் ஷூட்டிங்கில் பார்த்தா ஒரு நாளைக்கு 4 சீன் எடுப்பார், சில நாளைக்கு 6 சீன்லாம் போவோம் ஒரு நாளைக்கு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்ருக்கோம். எங்களை நிற்க சாப்பிட டைம் இருக்காது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போய்கிட்ருக்கோம். அந்த நேரத்துலேயும் எங்களுக்கு இந்த ஒர்க்கு பழுவு தெரியாத காரணம்னா, நான் காசிலாம் அவ்வளோ ஜாலியாக இருப்போம், ஜோக் அடிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக என்டர்டெயின்மெண்டாக இருப்போம். அதனால் எங்களுக்கு இந்த ஒர்க்கோட இதே தெரியாது, போகிறது தெரியாது. அப்புறம் இன்னொன்று, அப்போ ஸ்கூலில் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இப்போ எல்லோரும் போல தான் சில ஹீரோயின்லாம் ரொம்ப க்ரேஸாக நாங்கள் அப்படியே பார்ப்போம், சில ஹீரோயின் ரசிகராக இருப்போம். உதயக்குனர் ஆனதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் படத்தில் இந்த படத்தில் இந்த ஹீரோயின் அப்படிம்பாங்க, மன சந்தோஷமாக இருக்கும், ஆகா நம்ம திரையில பார்த்து ரசித்த ஹீரோயின் இப்போ நேராக பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஷூட்டிங் வந்து அங்கே மேக்கப் போட்டுலாம் வந்ததுக்கப்புறம் ரசிக்கவே முடியாது. என்ன காஸ்ட்யூம் ரெடி பண்ணணும், செட் பாப்பிட்டு ரெடி பண்ணணும், அந்த ஆர்ட் செடி எந்த ஆர்ட் செடி அந்த ஆர்ட் செடியா டயர் கட்டிட்டே இருப்பார். டென்ஷன் பரவாயில்ல பார்ப்போம். அப்போ ஹீரோ ரூமில் போய்ட்டு மேடம் ரெடி அப்படின்னு வந்துடுவோம். இதில் அப்படி ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த கண்டினியூட்டி தலையை பார்ப்போம், என்ன பூ வச்சுருக்காங்க, என்ன பொட்டு என்ன பொட்டு வச்சுருக்காங்க, என்ன கலர் ஜாக்கெட்டு, என்ன புடவை, இதை எழுதியிருப்போம். தவிர அந்த ஃபேஸை கொஞ்சம் கூட நின்று ரசிக்க முடியாது. உதய கொடுமை, பெரும் கொடுமை அது. பல படம் நிறைய ஹீரோனிக்கலாம், யாரையும் அந்த ஸ்பாட்டில் ரசித்தது இல்லை. அப்புறம் படம் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, அடடா இவ்வளோ அழகாக இருக்கா, கொஞ்சம் ஒரு பார்க்கல ஸ்பாட்டில் ஆகிட்டுருக்கோம். அப்புறம் எதிரும் படம், அதில் நான் இணை இயக்குனர்,
அப்போ சிம்ரன் மேலே அவ்வளவு பேச சோனி அவ்வளோ கோச்சக்கூடாது, உங்களையும் இப்போ பிடிக்கும் சிம்ரனையும் பிடிக்கும், அவங்கள ஒரு தேவதையாக நடிச்சுக்கிருக்கேன் அப்படிலாம். எப்படியோ அந்த படத்தில் நடிக்க வைக்கணும், வே அந்த படத்தில் வேறு ஹீரோயின். அப்போ ஸ்கிரிப்டில் பேசும்போது அதில் ஒரு சாங் வர மாதிரி சுச்சுவேஷனை நாங்களும் உருவாக்கிச்சு அப்படியா. ஆமாம், டைரக்டர் பரவாயில்லையா பேரஸ் இன்வால்வ் பண்ணிட்டாரேன்ட்டு சார், அந்த இடத்துல இருந்து ஹீரோ வர்றாரு, இந்த இடத்துல சாங்கு ஒரு சாங் வச்சு நல்லாருக்கு சார், சூப்பர் ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சாங்க்கு யாராவது ஒரு ஒரு பொண்ணு ஆடணும், அப்போ லைட்டை பிட்ட போட்டான் சார், அதுக்கு சிம்னு ஆடினா கரெக்டாக இருக்கும். நம்ம ஆசையில் இப்படி இவ்வளோ திணிக்கிறது தானே. அவரும் சரியாக வருமா அப்படின்னா சார், வருமடிச்சா வரும் சார் அப்படின்னா, எதில் கான் இதில் இதில் மட்டும் கான்ஃபிடாக இருப்போம் சரின்னு ஓகேன்ட்டு சிம்னு இதில் ஆட வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி. அதுக்கு பிஆர்ஓ வந்து மணி சார், அதுக்கான அர்ச்சனா உங்கள் அப்பா தான் அந்த அந்த பலியாடு, அவர்கிட்ட சொல்லி சரி அவர் மூவ் பண்ணி கடைசியாக சிம்மன் அல்ல சாங்லாம் போட்டு கேட்டு அவர் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன கேள்விப்பட்டதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி. இதே மாதிரி தான் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிம்மன் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ராமநாத ஷூட்டிங் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான், ஒரு செகண்ட் ஒன்று அவங்கள கரெக்டாக பார்க்க முடியல இந்த ஷூட்டிங் பரவரப்பா ரெடி சரி. அப்புறம் படம் முடிஞ்சு ஸ்க்ரீனில் தான் சாங்கை ரசித்து பார்த்தோம். இந்த மாதிரி உதய இயக்குநர்களில் பொழப்புலாம் அந்த மாதிரி ஒரு பொழப்பு. சினிமாவில் நிறைய நடிகர்கள் நடிகைகள் நடித்து பெரிய அளவரணும் கனவுகளும் இருக்கும். நடிகரோ நடிகையோ வாய்ப்புக்காக நடிப்பு வாய்ப்புக்காக ஒரு பணம் கொடுத்து அது வாய்ப்பு கிடைச்சா ஓகே, இல்லை வாய்ப்பு கிடைக்காம ஏதாவது பிரச்சனை வச்சிங்களேன் அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அது மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்புக்காக ஏதோ கிஃப்ட்டு ஒரு நகையோ ஏதோ கொடுத்து நடிச்சா ஓகே, இல்லை அதில் பிரச்சனை வச்சிங்களேன் நான் நேராக தான் இருக்காரு, இதை பஞ்சாயத்து பண்ணி அந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் தயவு செய்து பட வாய்ப்புக்காக இழக்கக்கூடாது, இழந்துட்டா 100 ராதாரவின் வந்தாலும் அதை திருப்பி வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். திருப்பி பெற முடியாத ஒன்று இழந்துட்டிங்கன்னா அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. என்ன யார் ஏமாத்துனாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்தினாங்க தவிர நம்ம இழந்தது இழந்ததான். அதில் கொஞ்சம் எல்லோரும் கவனமாக இருக்கணும். இடையில சில இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது, சினிமா நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க, நான் என் பட வாய்ப்புக்காக இந்த இயக்குனரிடம் படுக்கையில் பறந்து கொண்டேன்ட்டு சரி ஓகே ஏமாத்திட்டார் ஓகே. அதுக்கப்புறம் 10 பேர் லிஸ்ட்டு இவர் இவர் இவர்னு ஒருத்தர் ஏமாந்துட்டால் அடுத்து உஷாராயிரணும்ல, நீங்கள் 10 பேர் லிஸ்ட்டு கொடுத்தா நான் உங்களை என்ன நினைக்கிறது சொல்லுங்க. ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஏமாறலாம், 10 பேர் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் யார், அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பாரதியார் சொல்லியிருக்கார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக கருப்பு வைப்போம்ட்டு, ஆம்பளுக்கு அப்படித்தான் பெண்ணுக்கும் அப்படித்தான். சினிமாவில் சிலர் ஆண்களால் சில பெண்கள் ஏமாந்துருக்காங்க, அது மாதிரி சில பெண்களால் சில ஆண்களும் ஏமாந்துருக்காங்க. எத்தனை இயக்குநர்கள் நம்ம எத்தனை நடிகைகள் மற்ற, அதனால் இது வந்து ஒரு நீங்கள் நான் ஒன்று சொல்லணும், ஒரு பொண்ணு கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக இருந்தால் ஒரு ரூபாய் தொட முடியாது. பெண் வந்து யார் சக்தி, பெண் அந்த சக்தியை மீறி ஒருத்தன் நெருங்க முடியாது.
சக்தியாக இருங்க, நெருப்பாக இருங்க. யாராவது உனக்கு வாய்ப்பு தரேன், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் அவனை செருப்பு அடி, செருப்பை எடுத்து காட்டு. உன்னை எவனும் இருக்க முடியாதுங்க. சமீப காலமாக எத்தனை புலம்புகள், எத்தனை புகார்கள், யோசிச்சு பார்த்தா நாம் எந்த அளவுக்கு காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்க இந்த எத்தனை பெர்சன்ட் அவங்களுக்கு காரணம் யோசிச்சு பார்க்கணும். விட தெரிஞ்சிடும். இது மாதிரி இந்த புகார்கள், இந்த மாதிரி இந்த ஒரு அவலங்கள், இந்த மாதிரி புலம்புகள் இங்கே வரக்கூடாது. இன்னைக்கு மீட்டுன்னு வருது, இது தீர்வாயிராது. ஒரு பதிவாக இருக்கும் அவ்வளோதான். இது ஒரு பதிவுக்காக நம்ம வந்து வாழ்க்கை இழக்கிறோம். ஒரு பதிவுக்கு நம்ம வாழ்க்கையை இழக்க வேண்டாது. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம நம்ம காப்பாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து ஆடியோ ரிலீஸு. நம்ம வேறு விஷயம் எமோஷனல் போகக்கூட நினச்சேன். எப்படி ஒரு சிங்காய் வதிச்சிருக்கும். வர நடிகர்கள், இயக்குனர் இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இழக்கக்கூடாதே, யாரும் இழந்து விடாதிருக்கு. அதுக்கப்புறம் யாரும் குறை சொல்லி இங்கே பிரயோஜனம் இல்லை. ஓகே, நம்ம ஆடியோஸ் வந்துடும் அப்போது. அவதார வேட்டை. மிஸ்டர் மைக்கேல் அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த அதிருபதி சாங்கு பட்டை கலக்கு வந்தாப்புல ஹீரோவும் சும்மா மாஸ் கட்டி தர்றது இல்லை. ரெண்டு மாதம் வேறு, ஒரு மாதம், ரெண்டு மாதம் ஒளிப்பதிவு நல்லா கலர்ஃபுல்லாக. அவர் இன்கேஷன் அவருடைய பேரை காப்பாற்றுற மாதிரி, அவருடைய வாரிசு மாதிரி உருவாகிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இயக்குனர், இயக்குனருக்கு அவர் தம்பத்தாக இருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் அவதார வேட்டை ஒரு வசூல் வேட்டையாக மாறு. இரவு வேண்டுகிற நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ஆல் தி பெஸ்ட் டு தி மியூசிக் டைரக்டர், டைரக்டர் அண்ட் டு தி ப்ரொடியூசர். மே காட் பிளெஸ் யூ வித் லாட் ஆஃப் சக்ஸஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு முதல் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, க்ரியேட்டிவிட்டிக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் போகும்போது ஐ ஃபெல்ட் லைக் என்னோடய ஃப்ரீடமுக்கு வந்து ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம்ன்ற ஒரு மாதிரி நல்லா தோணுச்சு. அண்ட் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்கும் நான் என்னோடய ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். நல்ல பாடல்கள் கொடுத்த மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பாடல் சிறப்பாக வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரொடியூசர் டைரக்டர் கொஞ்சம் சாருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ஹீரோ சார் விநாயக் சாருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாவில், நல்லா பண்ணாங்க, அற்புதமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நன்றி வந்து பேரரசர் சாருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல அது கரெக்டான இடம். ஸோ நான் இன்றைக்கி ஓப்பனிங் சாங் பண்ணுறதுக்கு காரணமே அவர் தான். சிவகாசி, திருப்பதி, இன்றைக்கி விசுவாசம் வரைக்கும் நான் பண்ணுறேன்னா அது காரணம் வந்து அவர் தான், பிள்ளையார் சொல்லி போட்டவர். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. திரைமானந்த் சாருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அவருடைய படங்களையும் எனக்கு நிறைய சாங் பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல் சிறப்பாக வரணும், நன்றி. ஃபஸ்ட்டில் நன்றி சொல்ல வேண்டியதாக ராதாரவேணன் தான். இந்த படத்தில் இந்த அளவுக்கு காமெடி பண்ணி நல்லா அழகாக பண்ணி சொல்லி கொடுத்துருக்காரு. உண்மையிலே சொன்னேன்னா ராதாரவேணன் எப்படின்னா வருஷக்கணக்காக படம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உண்மையிலே இந்த எங்கள் படத்துக்கெல்லாம் சின்ன படம் வருமா ராதாரவேணன் அப்படிங்கிறேன். என்னடா சின்ன படம் எப்படம் வந்தேன், சின்ன படத்துலேருந்தாடா பெரிய படம் வந்திருக்கேன், நீ தைரியமாக கூப்பிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்ட்டார். கண்டிப்பாக அவர் சொன்ன டைமில் காலையில் இருந்தேன்னா 6 மணின்னா 6 மணிக்கு ஷோட்டில் ஏன்னா டைரக்டர் வரலடா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் இப்போ வந்துடுவேன். ஆ அதுதான் சொல்கிறேன் நான். அப்போ பணம் வரல ராதாரவி வந்துடலன்னு சொல்லிடாத, நான் முன்னாடி இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர் அவர். அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் சொன்னேன்னா பேரரசு சார், டைரக்டர் சார், இந்த அளவுக்கு அவர் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கிற ஒரு டைரக்டர் சார், இன்றைக்கி வந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் இது வந்திருக்கு, அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது சோனியா மேடம், இந்த படத்துக்காக ஃபஸ்ட்டில் நாங்கள் அவரை தான் கூப்பிட்டேன். சோனா மேடத்தை கூப்பிட்ற முன்னாடி சோனியா மேடத்தை தான் கூப்பிட்டேன். அவர் கொஞ்சம் பிஸியில் இருந்ததுனால சரி அதுக்கப்புறம் இப்போ வர முடியாதப்பா அப்படின்றாரு. அந்த இடத்துக்கு இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டுல கூப்பிட்டுருச்சில்ல அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு நான் பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த சொல்ல வேண்டியது அசோக்ராஜ் மாஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
கஷ்டப்பட்டேன். இப்போ சார் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் ஒரு இது எடுக்கிறதுக்கு. அது மாதிரி ராதிகா மாஸ்டர் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. பெரிய என்னோட ஃபஸ்ட்டு படம் ராதிகா மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் ராதிகா மாஸ்டர் ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அவருக்கு நான் பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். அது இல்லாமல் ஃபைட் மாஸ்டர் சார் அவருக்கும் நான் பெரிய நன்றி. அது மாதிரி காஷி விஸ்வநாத் சார், பவர் ஸ்டார் சார், மகந்ததி சங்கர் சார், அது மாதிரி கேரளாவிலோட ஆக்டர் ரகு அண்ணன், எல்லாருக்கும் இந்த இருக்கிற எல்லாருக்கும், அது மாதிரி எங்களை வாழ வைக்கிற பத்திர நன்றி அவர்களுக்கும் நான் பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். மீடியா அது மாதிரி இங்கே கூடியிருக்க ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். தேங்க்யூ.